தயாரிப்பாளருடன் ஒப்பந்தம் இல்லைன்னா ஒரு இயக்குனருக்கு ரூபாய் 10 லட்சம் தரப்படவில்லை. அதே மாதிரி ஒப்பந்தம் இல்லாத இணை துணை உதவி இயக்குநர்களுக்கு, இணை இயக்குநருக்கு ஒரு படத்திற்கு ரூபாய் 4 லட்சமும், துணை இயக்குநருக்கு ரூபாய் 3 லட்சமும், முதல் நிலை உதவி இயக்குநருக்கு ரூபாய் 2 லட்சமும், இரண்டாம் நிலை உதவி இயக்குநருக்கு ரூபாய் 1 லட்சமும் தரப்பட வேண்டும். இது தவிர ஷூட்டிங் நாட்களில், ஷூட்டிங் நாட்களில் ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் இருக்குது, அந்த மாதிரியான காலகட்டத்தில் இதுவரைக்கும் வெறும் ரொம்ப கம்மியான ஒரு சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு ஒரு இயக்குனர் வந்து அவங்க வேலை வாங்கிட்டுருக்காங்க. அந்த அடிப்படையில் ஒரு முதல் பட இயக்குநருக்கு வந்து பேட்டா, மாலைக்கு பேட்டா வந்து ரூபாய் 1000 ரூபாயும், உள்ளூரில் வெளியூருக்கு ரூபாய் 1500, 1200 மணிக்கணும். இணை இயக்குநருக்கு 500 ரூபா லோக்கலில், அவுடோர் வந்து 600 ரூபா. துணை இயக்குநருக்கு லோக்கலில் 400 ரூபா, அவுடோர் 500 ரூபா. முதல்நிலை உதவி இயக்குநருக்கு லோக்கலில் 300 ரூபா, அவுடோர் 400 ரூபா. இரண்டாம் நிலை உதவி இயக்குநருக்கு லோக்கலில் 200 ரூபாயும், அவுடோரில் 300 ரூபாயும் பேட்டா இனிமேல் கொடுக்கணும் அப்படின்றத தயாரிப்பாளர் சங்கத்துக்கு. இது ஷூட்டிங் டைம், ஷூட்டிங் டைமில். இது இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் இந்த மாதிரியான காலகட்டங்களில் இதில் 50%, இப்போ சொன்ன அமௌண்ட்லேருந்து 50% பேட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கணும். இனி வரும் காலங்களில் ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கும் ஊதியம் இணை துணை உதவி இயக்குநர்களுக்கு ஃபைனல் மிக்ஸுக்கு முன்னாலே, படத்தோட ஃபைனல் மிக்ஸ் முடிகிறதுக்கு முன்னாலேயே இந்த செட்டில்மெண்ட் முடிச்சிடணும் அப்படின்றது சொல்லணும். இதுக்கடுத்து ஒரு 5, இதுவரைக்கும் பெப்சியோடையும் தொழிலாளர் சம்மேளனத்தோடையும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இயக்குநர் சங்கம் சார்பாக ஒப்பந்தம் இருந்திருக்கு. அந்த ஒப்பந்தத்தோடு இதுவரை புத்தக வடிவில் இருந்திருக்கு. அதை தாண்டி இப்போ ஒரு 4 சரத்துக்களை புதிதாக நாங்கள் இயக்குநர் சங்கம் அறிவிக்குது. இந்த 4 சரத்துக்கள் இனிமேல் கண்டிப்பாக சேர்க்கப்பட வேண்டும். அது இல்லாமல் வந்து இனிமேல் எந்த ஒப்பந்தமும் நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தோடு போடுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு இயக்குநர் சங்கம் செயற்குழு தீர்மானம். அந்த 4 சரத்துக்களை நான் உங்களுக்கு படிச்சிருக்கேன். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் எக்காரணம் கொண்டும் ஒப்பந்தம் செய்து கொள்ளாமல் எந்த திரைப்படத்திலும் வேலை செய்யக்கூடாது. ஒப்பந்தத்தின் நகல் இயக்குநர் சங்கத்தில் கண்டிப்பாக ஒப்படைக்கப்பட வேண்டும். திரைப்படத்தின் இயக்குநரே கதை திரைக்கதை உரையாடலுக்கு பொறுப்பேற்கும் போது கதை திரைக்கதை உரையாடலுக்கு என்று தனி ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனிமேல் திரைப்படத்தின் தணிக்கை சான்றிதழுக்காக தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்திடமிருந்து குறிப்பிட்ட திரைப்படத்தின் தடையில்லாமல் சான்றிதழ் பெற வேண்டும், தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டும். அதன் பிறகே தயாரிப்பாளர் சங்கம் படம் தணிக்கைக்காக தடையில்லா சான்றிதழை தணிக்கை அலுவலகத்திற்கு வழங்க வேண்டும். சென்சார் போர்டுக்கு வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் தான் ஒரு படத்துக்கு NOC கொடுக்கும். இப்போ என்ன நடந்தது, ஒவ்வொரு படத்தோட முடிவுலையும் பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே இயக்குநருக்கான செட்டில்மெண்ட் பேட்டா அது பேலன்ஸ் வச்சுருக்காங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கான செட்டில்மெண்ட் வந்து பேலன்ஸ் வச்சுருக்காங்க, டைட்டில் எல்லாம் டைட்டிலேருந்து பேர் எடுத்துடுறாங்க. ஒரு இயக்குனருடைய பேர் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து இயக்குனர் பேரே இல்லாமல் ஒரு இசை வெளியீட்டு விழா நடக்குது, அதுக்கு தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் அத்தனை பேரும் கலந்துக்கிறாங்க. அது எப்படி, நான் போய் நானும் பொருளாளரும் போய் சொல்லிட்டு வருவோம், இயக்குனர் பெயர் இல்லாமல் ஒரு திரைப்பட விழா நடக்குது, அதுக்கு நீங்கள் நிர்வாகிகள் நீங்கள் கலந்துக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியும் அவர்கள் திரும்ப கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இயக்குநர்கள் சங்கத்தை அவர்கள் அவமதிக்கிறார்கள் தான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதனால் இனிமேல் ஒவ்வொரு படத்துக்கும் NOC அவங்க சென்சார் போர்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் டைரக்டர் யூனியன்லேருந்து ஒரு NOC வாங்கும். டைரக்டர் இந்த படத்துக்கான NOC எதுவும் பிரச்சனை இருக்கான்னு நாங்கள் ஒரு NOC கொடுத்துட்டு எங்ககிட்டருந்து வாங்கி அதுக்கப்புறம் அவங்க சென்சார் போர்டுக்கு கொடுக்கணும். அப்புறம் இதுவரைக்கும் தயாரிப்பாளர் சங்கம், வர்த்தக சபை, கில்டு இந்த மூணில் தான் டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நடந்துகிட்ருக்கு. இனி வரும் காலங்களில் தயாரிப்பாளர் சங்கம், வர்த்தக சபை, கில்டு ஆகிய இடங்களில் திரைப்படங்களின் தலைப்பை பதிவு செய்வதை போன்று நமது உறுப்பினர்களின் நலனை கருதி இயக்குநர்களின் சங்கத்திலேயே படத்தலைப்பை பதிவு செய்து கொள்ள ஏற்பாடு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது.